இந்த ஒரே ஒரு ப்ரீமிக்ஸ் பொடி மட்டும் இருந்துட்டால் மூணு நாலு வகையான ஸ்வீட்டை நீங்கள் நினச்ச உடனே நிமிஷமாக செஞ்சிடலாம். பண்டிகை அன்னைக்கு நீங்கள் ஸ்வீட் செய்கிறதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அஞ்சே நிமிஷத்தில் நிறைய வகையான ஸ்வீட் செய்யலாம். வாங்க இப்போ இந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். அதில் மூணு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக பவுடர் ஆகிற அளவுக்கு நம்ம அதை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் லேசாக சூடானதோ நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இது நம்ம சாதாரணமாக வீட்டில் உப்புமாக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெள்ளை ரவை தான். இப்போ இந்த ரவையை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து கருகவோ கலர் மறவோ கூடாது, ஆனால் நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வறுக்கணும். அடி பிடிக்காமல் கைவிடாமல் நல்லா கிளறி நம்ம நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ரவை நல்லா வறுபடட்டும். இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பாதாமும் முந்திரியும் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம இது கூட சேர்த்து இந்த சூட்லேயே இது வறுபடுற மாதிரி நம்ம நல்லா இதை வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம திராட்சை எடுத்து வச்சுருக்கோம், அந்த உலர்ந்த திராட்சையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த எல்லா பொருளும் வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு நான் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம அதிகமாக நெய் சேர்த்த வேண்டாம், நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துன நெய் மட்டுமே போதும். அதுக்கப்புறமா இது கூட இன்னொரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதோட சூடு கொஞ்சம் ஆறுறக்காக நம்ம விட்டுறலாம். இந்த சூடு கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளேயும் நான் இப்போ அடுத்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அங்கே வந்து தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த சூடு ஆறிடுச்சு. இதில் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி. இனி இந்த பவுடர் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதை வச்சு நம்ம நிறைய ஸ்வீட் செய்யலாம். அதில் இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு வகை மட்டும் என்னென்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு பாட்டிலில் ஒரு கப் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை எடுக்கிறேன். அதுக்கு இப்போ நான் சுடுதண்ணி நம்ம சூடு பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம் ஒன்றுக்கு ஒன்றுங்கிற அளவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே இங்கே இன்னொரு ஸ்வீட் செஞ்சிடலாம். இப்போ நம்ம எடுத்துருந்த ப்ரீமிக்ஸ் பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம உருட்டுற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சோம்னா இப்போ நம்மளுடைய ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலேயே இது கடையில் வாங்குற மாதிரியே செம சூப்பராக இருக்குங்க, நல்லா ட்ரையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். ஏற்கனவே ஒரு ப்ரீமிக்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோவில் காலையில் செய்யக்கூடிய டிஃபன் போட்டிருக்கேன், அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுவும் பாருங்கள். நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் பால் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த பால் நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த ப்ரீமிக்ஸ் பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கொதிச்சதுன்னா இப்போ நம்மளோட ரவா கீர் ரெடி. இதை பாயசமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பாயசம் ரெடி, ரவா ரெடி ரெடி, ரவா ஹல்வா ரெடி. இதே கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸ் போட்டு இந்த மிக்சர் சேர்த்து நம்ம கலர் சேர்த்தோம்னா கேசடியும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீமிக்ஸ் வீடியோட லிங்க்கும் நான் தரேன், அதுவும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக்காவது போட மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.